ஐம்பது ரூபாய்க்கு வந்து அஞ்சு வகை வெரைட்டி ரைஸ் அன்லிமிட்டடாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சாப்பாடு குழம்பு ரசம் மோர் இதெல்லாம் அன்லிமிட்டடாக கொடுத்தா எப்படி இருக்கும் நம்பறதுக்கே கஷ்டமாக இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கேன். நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வண்டி கடை இருக்குது. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு வந்தீங்கன்னா உண்மையிலே பியூர் 50 ரூபா பஃபேனா இதாங்க. 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 5 வகை வெரைட்டி ரைஸ் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டடாக நீங்கள் வாங்கிக்கலாம், இன்க்ளூடிங் அவங்க வெஜ் பிரியாணி குஸ்காலேருந்து எல்லாமே. அதை தவிர சாப்பாடு ரசம் சாம்பார் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே சேர்த்து 50 ரூபா தான். ஆம்லேட் அப்புறம் வடை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தனியாக வாங்கிக்கணும். ஆம்லேட் 15 ரூபா, வடை 5 ரூபாய், ரெண்டு வடை 10 ரூபா நினைக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இவங்ககிட்ட சிக்கனும் இருக்குது. இது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால சிக்கன் நிறுத்தி வச்சுருக்காங்க, முட்டை மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு சைடில் அட்ஜசண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஏர்போர்ட் அந்த ஆர்ச்சிலேருந்து உள்ளே வருவீங்க இல்லையா, அவினாசி ரோட்லேருந்து நேராக வந்தால் ஏர்போர்ட் இருக்கும். எங்கடா கடையை காணும் தேடாதீங்க, நானும் அப்படி தான் தேடினேன். அதுக்கு பக்கத்துலேயே சைடில் ஒரு ரோடு உள்ளே போகும். அதில் வந்தீங்க அப்படின்னா அந்த வித்யாநகர் ஃபேஸ் 1 அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே பரபரப்பாக இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த கடை இருக்குது. வாங்க சாப்பிடலாம். இவங்க காண்டாக்ட் நம்பர் கூகுள் லொக்கேஷன் முடிஞ்சால் போடுறேன், மேப் இருந்துன்னா நான் முடிஞ்சால் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் வாங்க. அப்படியே வாசனையும் நல்லா இருங்க, சூப்பராக இருக்குது. ஓனர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நம்மளும் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். இனி நிறைய ஹாலிடேஸ் வருது, நீங்களும் ஃபேமிலியோட அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? எந்த டாக்ஸி புக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா? உங்களுக்கான சாய்ஸ் தான் ஹெய்சன் டாக்ஸி. ஹெய்சன் டாக்ஸியில் பே ஒன்லி ஃபார் ட்ராப் அப்படிங்கிற பாலிசி ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதாவது உங்கள் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பில் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இவங்க கிட்ட எல்லா காருமே ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ட் அப்புறம் வெல் ட்ரெயின்டு டிரைவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு பெஸ்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்க ஒன் வே ட்ரிப் டிராவல் பண்ணணும்னாலும் அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் ஹெய்சன் டாக்ஸி தான். இவங்க இப்போதைக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி மற்றும் கர்நாடகால சூப்பரா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெய்சன் டாக்ஸில 24 hours 7 days a week கஸ்டமர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஹெய்சன் டாக்ஸியோட மொபைல் நம்பர் ஆப் லிங்க் வெப்சைட் லிங்க் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்க ட்ரிப்பை புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த பரபரப்பான அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணிட்டு இருக்க இந்த கிரியை நம்ம கூப்பிட்ருக்கோம். இவங்க தான் வந்து இந்த வாங்க சாப்பிடலாம் அந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க. அவர்கிட்ட சில வார்த்தைகள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் வந்து கூட்டம் இருக்கும்னு நினைச்சேன், பட் பயங்கரமான கூட்டமாக இருக்கு. இதே கம்மி நீங்க சொல்றீங்க இல்லையா? சரி சரி, இனிமேல் தான் வருவாங்களா? இல்ல, இந்த வர டைம் பிஎச்சி காலேஜ் பேக் சைடு, அதனால ஸ்டூடெண்ட் எல்லாம். ஓ, அதான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டம் இவ்வளோ இருக்கா? ஓகே ஓகே ஓகே. சரி, நான் இந்த கடைக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். நான் ஏர்போர்ட் என்னடா ஏர்போர்ட்டே வந்துருச்சு கடையை காணுமேனு பார்த்தேன். சார் நம்ம ஏர்போர்ட் சர்வீஸ் ரோட்ல அரோம் பேக்கரி ஒட்டி ஒரு ரோடு போகும். சரி, அந்த ரோட்ல கடைசி வந்தீங்கன்னா பார்க்கிங்க மேலேயே இருக்கு நம்ம கடை. ஓகே ஓகே, பேர் வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம், அன்லிமிட்டட் வெரைட்டி ரைஸ். சரி சரி, எத்தனை நாளாக நடத்திட்டு இருக்கீங்க? சரி, 9 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். அப்படியா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்ப 30 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். சரி, அப்புறம் இப்போ விலைவாசி அதிகமானதுனால வேறு வழி இல்லாமல் இப்போ 50 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, என்ன தரீங்க 50 ரூபாய்க்கு? 50 ரூபாய்க்கு 5 வெரைட்டி. சரி, டெய்லி வெரைட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்கும். 5 வெரைட்டி பிளஸ் ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ்க்கு புளிக்குழம்பு சாம்பார் ரசம் மோர், 5 வெரைட்டி. இதெல்லாமே அன்லிமிட்டட். ஓ சரி, ஒரு ஆள் வயிறு நிறைய எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். என்னென்ன வெரைட்டி ரைஸ் கொடுக்குறீங்க? குஸ்கா சாம்பார், தக்காளி, புளி, கீரை, புதினா, மல்லி, ரொம்ப வெரைட்டிஸ் மாறிட்டே இருக்கு. வெரைட்டி மட்டும் மாறிட்டே இருக்கும். சரி சரி, ஒயிட் ரைஸ்க்கு குழம்பு ரசம் மாறிட்டே இருக்கு, குழம்பு மாறிட்டே இருக்கும். சரி சரி, ரசமும் கூட மாறிட்டு இருக்கும், பருப்பு ரசம், புளி ரசம் மாறிட்டே இருக்கும். சரி சரி, தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆம்லேட் வடை அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. சைடிஷ் வந்து ஆம்லேட் வடை. சரி சரி, சிக்கன் ஐட்டம் சிக்கன் கிரேவி சில்லி எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதம் கொஞ்சம் டல்லுங்கிறதுனால போடலாம், இந்த மாதம் மட்டும் போடல. சரி சரி, எத்தனை மணிக்கு வந்தா எல்லா ஐட்டமும் கிடைக்கும் சார்? 12 to 2 வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். கிடைக்கும் சார். முக்கியமான கேள்வி, எப்படி கட்டுப்படி ஆகுது சார்? சிம்பிள் கான்செப்ட் தான், பிளேட்டோட எண்ணிக்கை அதிகமாக போகும்போது கட்டுப்படி ஆகிக்கும். ஸோ வால்யூம் அதிகம் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்க, குவான்டிட்டி அதிகம் பண்ணணும். சரி சரி, குவான்டிட்டி அதிகமாக போகும்போது பிளேட்டுக்கு கம்மியான ப்ராஃபிட் கிடைச்சாலும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். சரி 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 சரி, இப்போது 50 ரூபாய்க்கு கொடுக்குறப்போ நிறைய பேர் தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்வி இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குவாலிட்டி நல்லா இருக்கும். சரி சரி, குவாலிட்டியில் எந்த குறையும் இருக்காது. நீங்கள் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி சரி சரிங்க, ஓகே. இன்றைக்கி என்னென்ன போட்டிருக்கீங்க வெரைட்டி ரைஸ்? இன்றைக்கி குஸ்கா சாம்பார், தேங்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி. தக்காளி எல்லாமே வச்சு ஒரு பொடி பிடிச்சிடலாம். நல்லா பசியில் இருக்கேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டாக்ஸி அந்த நிறுவனத்தோட டாக்ஸி ஓட்டுறவங்க நிறைய பேர், டிரைவர்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்டுருக்காங்க. ஸ்டாஃபு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே மட்டும் ஒரு 5-6 பேர் இங்கே சாப்பிட்டுருக்காங்க. நம்ம கூட நம்ம வியூவர் ஒருத்தர் இருக்காரு, இந்த பேர் எம்பர் இசைக்கு பாண்டி. சரி சரி, இங்கே ரெகுலராக எங்களை ரெகுலராக அங்கே நாங்கள் திருப்பூர் வண்டி, இங்கே கோயம்புத்தூர் வந்து அங்கே ரெகுலர் தான் சாப்பிடுவோம். ஓகே, 50 ரூபா தான் சாப்பாடு, பயிர் நிறைய எல்லாம் சாப்பிட்டு போகலாம், திருப்தியாக சாப்பிட்டு எல்லாம் நைட்டாக போகலாம். நீங்கள் வெரைட்டி ரைஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை சாப்பாடு? நம்ம எவ்வளோ நாள் வாங்கி சாப்பிட்டுகிட்டே தான் இருக்கலாம், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுகிட்டே இருக்க வேண்டியதான்.
இவன் ஃப்ரெண்டு வரேன்னாரு திடீர்னு போயிட்டாரு அப்படின்னு வாங்க பிரதர் காமிச்சிரு காமிச்சிரு ஆ ஓகே சரி சரி அவர் வீடியோவில் வர்றேன்னாரு கேமரா ஆன் பண்ணோன்னா கூச்சப்படுது சாப்பாடு நல்லா இருக்கும் சரி சரி நமக்கு 50 ரூபாய்க்கு ஓகே ஓகே நீங்கள் அன்லிமிட்டடாக என்ன வேணும் வாங்கிக்கலாம் ரைட் ரைஸோ ரைட் ரைஸ் 5 விதமாக ரைட் ரைஸ் ஒயிட் ரைஸ் போகவே இன்னும் நிறைய வாங்கிக்கலாம் ஓகே ஓகே ரைட் ரைஸ் வேண்டாம் சாப்பாடு மட்டும் போதுனால நீங்கள் அதை தனியாக வாங்கிக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு பட்ஜெட் அங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஓகே 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 ஸ்கூட்டத்தில் அப்படி வாங்கிட்டேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா 5 வெரைட்டி ரைஸ்லேயும் கொஞ்சம் தான் நான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து இது ரெண்டாவது அன்லிமிட்டடுங்க அன்லிமிட்டடுங்கிறதுனால அவங்க வச்சு கொடுக்குறது கம்மியாக ஜாஸ்தியாக அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த 5 வெரைட்டி ரைஸில் இப்போ குஸ்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் திருப்பி திருப்பி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து நான் ஒயிட் ரைஸ்க்கு போய்க்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா சாம்பார் சாதம் இருக்குது குஸ்கா உருளைக்கிழங்கு சாதம் தேங்காய் சாதம் தக்காளி சாதம் ஒரு ஆம்லேட் ஒரு பருப்போடை பருப்போடை பார்த்திங்கன்னா 1-5 ரூபா தான் ஃபஸ்ட்டு சாம்பார் சாதத்தோட ஆரம்பிக்கலாம் எல்லாமே சூடாக இருக்குங்க 2-2.5 மணி ஆச்சுன்னா தீந்து போயிருமாம்மா எல்லாமே நல்லா இருக்குங்க சாம்பார் சாதம் நல்லா சூடாக இருக்குது நல்ல கரெக்டான அளவு ஒரு குடையோட நீங்கள் ரெகுலராக சாப்பிடுவீங்களா சார் நீங்கள் ஆமாம் ஓகே ஓகே ரைட்டு எப்படி இருக்கும் டேஸ்ட்டு ஓ சரி சரி ஓகே சார் உங்கள் நேம் சார் குணசேகர் ஓகே சார் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சேனல் வியூவர்ஸ் இருக்காங்க எல்லாத்துலேயும் பேசினப்படி தான் நான் சாப்பிட்டுருக்கேன் சாம்பார் சாதம் நல்லாவே இருங்க ரொம்ப ஹோம்லியாக இருக்குது ரொம்ப ட்ரையாலாம் இல்லாமல் ஈஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்து குஸ்கா குஸ்கா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு குருணா அரிசி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க வாசனையே நல்லா இருந்தது அவங்க பரிமாறிட்டு இருந்தப்போ என்ன ஒரு கான்ட்ராஸ்டிங் பிக்சர் பாருங்கள் நாங்கள் காமிரோன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏர்போர்ட் ஏர்போர்ட்டோட பார்க்கிங் லாட்டு காம்பவுண்ட் வாலு அதுக்கு இந்த பக்கம் வந்து இந்த 50 ரூபா சாப்பாடு கிடையாது ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லாம் என்ன வில விற்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா 50 ரூபாய்க்குள்ள ஒன்றுமே கிடைக்காதுங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் வெரைட்டி ரைஸ் சாப்பாடோட சூப்பர் நிறைய பேர் ஃப்ளைட்டில் வந்தால் கூட இறங்கிட்டு அப்படி இப்படி காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போயிடலாம் இந்த அளவுக்கு நிறைய கார்களும் நிற்குது பிஎஸ்ஜி காலேஜுக்கு பக்கத்தில் வீடு பேக் கேட்டுக்கு பக்கத்தில் இருக்காமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சாப்பிட்றாங்க குஸ்கா நல்லா இருங்க நல்ல ஒரு எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவு நல்ல அந்த ஒரு பட்டக்கிராம்பு வாசனையோடு பண்ணியிருக்காங்க ஒரு ஆம்லேட் வந்து 15 ரூபா இந்த குருண அரிசியெல்லாம் யூஸ் பண்ணி குஸ்கா பிரியாணிலாம் செய்வாங்க லைட்டாக அங்கங்கே அந்த நரநாள் பொருக்கும் மண் மாதிரி மாட்டும் இந்த பட்ஜெட் உணவகங்களில் இங்கே அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க க்ளீனாக பண்ணியிருக்காங்க தரமாக இருக்குது சாப்பிட ஓகே உருளைக்கிழங்கு சாப்பாடு உருளைக்கிழங்கு நல்ல நிறைய கட் பண்ணி போட்டிருக்காங்க ஸ்கூலுக்கு போகிற காலை ஞாபகத்துக்கு வருது காலையில் அவசர கதியில் சமைக்கிறப்போ நிறைய தாய்மார்கள் இது மாதிரி செய்வாங்க உருளைக்கிழங்கு நல்ல சாப்பாட்டோட வறுத்து இந்த மாதிரி டிஃபன் பாஸ்ட்டில் போட்டு தருவாங்க நல்லா இருக்குது அதேமாதிரி இப்போ இந்த வெரைட்டி ரைஸ்லாம் வாங்குறீங்க இல்லையா உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது சாம்பார் வேணும் ஏதாவது புளிக்குழம்பு வேணும்னா அது கூட நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம் அவங்க எதுவும் சொல்கிறது இல்லை இப்போ நான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் ஊற்றினா டிஸ்டர்ப் ஆயிடும் தட்டில் கசகசன் ஆயிரும் அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி காமிச்சிட்ருக்கேன் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு கடைசியில் அந்த வடசட்டியில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு விட்டு வச்சுட்டு சாப்பாட்டை போட்டு நல்லா அப்படி கலர் விட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் தக்காளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு நல்லா இந்த தக்காளியோட புளிப்போட நல்லா வேறு டீசெண்டாக இருக்குது அவங்க வச்சிருக்கிற அந்த சாம்பார் அந்த மாதிரி தொட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நல்லாயிருக்கும் தக்காளி சாப்பாடுக்கு இந்த ஆம்லேட் நல்லா பொருந்தி போகும் ஆம்லேட் 2 ரூபா வாங்கி சாப்பிட முடியிருக்கேன் நல்லா இருக்கும் அடுத்து தேங்காய் சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடித்த வெரைட்டி ரைஸில் ஒன்று இதுக்கு அடுத்த எனக்கு பிடித்த வெரைட்டி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை புளி சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும் தேங்காய் சாப்பாடு டேஸ்ட் பண்ணுவோம் தேங்காய் சாப்பாடு நல்லா இருக்குங்க சாப்பிட குடையோட சாப்பிடுவோம் தேங்காய் துருவி போட்டிருக்காங்க
சாப்பிட்றது சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி எந்த வெரைட்டி ரைஸுமே ஒரு ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே இல்லை. சில சாப்பாடெல்லாம் சாப்பிட சாப்பிட தண்ணி கேட்கும் குடிக்க. இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் நான் எடுத்துகிட்டே வரல, இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அளவு ஈஸியாக இருக்குது. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ஆனந்துங்க. சரி. நான் ஒரு 7-8 வருஷமாக ரெட் டாக்ஸி கம்பெனியில் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். இங்கே ஒரு 3 வருஷமாக அந்த கடையில் தான் நான் சாப்பிடுவேன். எங்களை மாதிரி இப்படி ஷார்ட்டாக வந்து உடனே சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு இடமாகவும் இருக்குது. கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நல்ல வெரைட்டி ரைஸ் நிறையா இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு, ரேட்டும் ரீசனபிள் ரேட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் டிரைவருக்கு எங்களுக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச சாதமும் இருக்குது, தக்காளி, லெமனு, தேங்காய் சாதம். அப்போ நீங்கள் கூட ரிவ்யூ பண்ணீங்க, தக்காது தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு சாதம் நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சதை நீங்கள் சொன்னீங்க, உண்மையிலே அது நல்லாயிருக்கு. ரேட்டு நம்மளுக்குரிய அந்த ரீசன் ரேட்டில் 50 ரூபாங்கிறது உண்மையிலே ரொம்ப கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பரான ரேட் வாங்கிட்டு. அதான் நம்மளுக்கு எப்படின்னா நம்ம கொடுக்குற காசுக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுருக்கோம். ஓகே. இந்த 5 வெரைட்டி ரைஸ் டேஸ்ட் பண்ணதில் வயிறு முக்கால்வாசி நிறைஞ்சிருச்சு, அதனால கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் நான் சாப்பாடு. இதுக்கு இங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து சாம்பார். ஓ, நல்லா காயெல்லாம் போட்டு, கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டு சாம்பார் நிறைய காய் போட்டிருக்காங்க, சூப்பர். அப்புறம் இதான் நான் சொன்னேன், இந்த பாவக்காய் புளிக்குழம்பு சூப்பர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பாத்திரத்தில் மோர் இருக்குது. இதை வந்து நீங்கள் குடிக்கிறது கூட நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதுவுமே அந்த 50 ரூபாலேயே சேர்ந்துடும். இது வந்து தனியாக 50 ரூபாயில் இல்லை, 50 ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்டுக்கலாம். கூட்டுப்புறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, 50 ரூபா தானே கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னா, இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதுக்கு வந்து சாம்பார் கத்திரிக்காயோட போட்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிடுவீங்களா? காலேஜ் பக்கத்தில் பிஎச்டி நீங்களா? சரி சரி சரி, ஓகே. எப்படி இருக்குங்க சாப்பாடுலாம்? சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது. சரி சரி, அமௌண்ட் நம்ம ஒர்த்தாக கொடுக்கலாம். 50 ரூபா கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் 200 ரூபா 150 ரூபா நிற்கல. தைரியம், நல்லா சாப்பிடுங்க, தப்பு இல்லை, நிறைய தரமாகவும் இருக்குது. ஓகே, இஸ் முருங்கைக்காய் சாம்பார் அருமையாக பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு முருங்கைக்காய். நம்ம வீடு பக்கத்தில் இல்லாமல் போச்சு. சாம்பார் வேறு லெவலில் இருக்குது. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். கூட்டம் அதிகமாக இருக்குங்க, அதனால தான் நான் உள்ளே போய் போய் எடுக்கிறதுக்கு. ஸோ ஒரே அடியாக போட்டுட்டு வந்துட்டேன். புளி குழம்புதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருந்தால் சாரி. அது சீரியஸாக சொல்கிறேன், வீட்டு சாம்பார் மாதிரியே இருக்குது, அமர்க்கலமாக இருக்குங்க சாம்பார். ஒரு நாள் வெரைட்டி ரைஸும் ஒரு நாள் ஒயிட் ரைஸும் சாப்பிட்டுக்கலாம் போட்டுருக்கேன். அதை கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாசனையோட அருமையான சாம்பார், நல்ல ஒரு வீட்டு ஸ்டைல் சாம்பார். நான் ஒரு வேலை சாப்பிட்டு புளி குழம்பு போகலான்னு நினச்சேன், பாருங்க அப்படி கடை 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 இழுக்குது. சீரியஸுக்கு சாம்பாரும் சரி புளி குழம்பும் சரி, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் டேபிள் சேர் போட்டு உட்காந்து இலை போட்டு பரிமாறுறப்போ கொடுப்பாங்க இல்லையா, அந்த அதுக்கு இதுக்கும் எந்த ஒரு தர வேறுபாடுமே கிடையாது. ரொம்ப ஹோம்லியாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து இங்கே ஒரு நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு நல்லா தரமா பண்ணிருக்காங்க. கடைசியில் அவங்க வச்சிருக்கிற நல்ல ஒரு அழகான மோருங்க, நல்ல ஒரு பாத்திரத்தில் கொத்தமல்லியில் கருவேப்பிலையில் வெட்டி போட்டு மோர் தட்டிலே ஊற்றி அப்படி குடிச்சிக்க வேண்டியதுதான். சட்டையில் சிந்தாம குடிக்கணும். நல்லா இருங்க. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ரொம்ப மோர் குடித்தா ஜீரணாயிரும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் 50 ரூபாய்க்கு வந்து ஒரு பஃபே அப்படின்னா சொல்லலாம். இதை விட என்னங்க வேணும், தரமாக சுவையான 5 வெரைட்டி ரைஸு. அது நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பாடு, குழம்பு, புளிக்குழம்பு, ரசம், மோர்னு வாங்கி நீங்கள் ஃபுல் கோர்ஸ் நீங்கள் சாப்பிட்டு போகலாம். எது வேணுமோ நீங்கள் அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாம், அதான் மெயின். இது 50 ரூபீஸ் வந்து உண்மையிலே அன்பிலீவபுள்ங்க, நல்லாவே இருந்தது. உங்கள் காண்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் போட்டிருப்பேன். அந்த சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ஏர்போர்ட்டுக்கு வரவங்களாக இருந்தால் கூட தைரியமாக இங்கே வந்து சாப்பிட்லாங்க, தரமாகவே இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பை.
was really out here grinding, really rapping. Stacking them Franklins, them Grants, and them Jacksons. Imagine if we would've never chased our passion.